நண்பர்களே, வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து காப்பு, வளையல், சங்கு மோதிரம் மூணை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அப்புறம் நம்ம வேலை செஞ்சுருக்கிற எப்படி வேலை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த வீடியோவும் இதில் மேக் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். வாங்க நண்பர்களே. நன்றி. இது பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் ட்ரெஸ்ஸில் நம்ம உருக்க வேண்டிய பொருளை வந்து இதில் வச்சுருக்குறோம். இது பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ உருக்கி நம்ம ஒரு கட்டி மாதிரி ரெடி பண்ண ரெடி அதாவது ஒரு கட்டி மாதிரி உருக்கி ஊற்றி கட்டி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இது பாருங்கள் நம்ம பற்றையில். இது வந்து உம்மிலோடு ஃபஸ்ட்டு வந்து இந்த உம்மிலோடு ஊதுவாங்க, உருக்குவாங்க. இப்போ இந்த இந்த குகையில் தான் வச்சு, இதுக்கு பேர் கார்பன் குகை. இப்போ இந்த குகைக்குள்ளே வச்சு நம்ம வந்து இதை வந்து உருக்க போகிறோம். இந்த தூள் தூளாக போடுறோம் பார்த்திங்களா, இதை ஃபுல்லாக இப்போ நம்ம உருக்கி ஒரு கட்டியாக எடுக்க போகிறோம். அதை நம்ம எப்படி உருக்கி ஊற்றி கட்டியாக எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பற்றையில் உமிலோடு வச்சு உருக்குவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பில் கரண்ட்லேயே வச்சு உரிக்கிடலாம் மிஷினில். அந்த மிஷின் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இந்த மாதிரி பிசுறு எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி இது பேர் குகைன்னு சொல்லுவாங்க. இந்த குகைக்குள்ளே இப்படி எல்லாத்தையும் போட்ட வேண்டியதான். நம்ம என்னென்ன உருக்க போகிறோமோ அதை போட்டு இந்த பாருங்கள், இதுதான் அந்த கரண்ட் மிஷின். இதில் வச்சு நம்ம உருக்கி எடுத்துடலாம். இந்த கரண்ட் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள், இந்த நம்பர் ஓடும் பாருங்கள். இப்போ நான் சுவிட்ச் போட்டோன்னே கரண்டில் இப்போ பாருங்கள் சுவிட்சு போடுறேன், போட்டோன்னே நம்பர் வரும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 920 வர வரைக்கும், 32 இருக்குங்களா, 920 வந்துருச்சுன்னா நம்ம உருக்கி உருகிருச்சு உள்ளக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம இந்த ஊத்துற இந்த இது பேர் கட்டிக்கல்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம ஊற்றும் போது அப்படியே தெரிச்சிரும். தண்ணியாக இருக்கும்போது தண்ணியில் ஊற்றினா தெரிச்சிரும். அதனால தான் நம்ம பாருங்கள் இப்போ 832 வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி நம்ம திறந்து பார்க்குறோம், திறந்து உரியிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். நல்லா உரியிருச்சு. நம்ம சூடு பண்ண அந்த கட்டி அந்த இதை எடுத்து கார்பன் எடுத்து நல்லா கிண்டி விட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காப்பர் கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் எல்லாமே மிக்சிங்கில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இப்படி லைட்டாக கிண்டி விட்டால் தான் ஒரே மாதிரி சேரும். பாருங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும். நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் 900 நமக்கு தேவை, 920 வந்துருச்சுன்னா நம்ம அதை எடுத்து நம்ம கட்டிக்கல்ல ஊற்றிட வேண்டியது. அதை நம்ம சூடு பண்ணோம்ல அந்த கட்டிக்கல்ல. இப்போ பாருங்கள் அதை எடுக்கிறோம் பாருங்கள், உரியிருச்சு. இப்போ பாருங்கள் அதை எடுக்கிறேன் பாருங்கள், எடுத்து இப்போ பாருங்கள் இப்படி ஊற்றுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டோம்னா அதில் வந்து ஏற்கனவே நம்ம சீமனை ஊற்றிருக்குறோம், அதனால தான் இந்த மாதிரி எரியும். தண்ணி படாமல் இருந்தால் தான் தெரிக்காது, அதனால் சூடு பண்ணியிருந்தோம். பாருங்கள் ஊற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். இது வந்து நம்ம வேணுங்கிற கம்பி எழுத்துக்கலாம், தகர போட்டுக்கலாம், தகடாக்கிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம இந்த கட்டியை வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஹீட்டாக இருக்கும், அதனால் தண்ணியில் நினைச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் கட்டி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த பிசுரை வச்சுருந்தோமா, அந்த பிசுரை ஃபுல்லாக உருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். இந்த கட்டி இதில் தான் நம்ம வந்து தகடு இழுத்து கம்பி இழுத்து நமக்கு என்னென்ன வேலைக்கு செய்யணுமோ எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம். சரிங்களா நண்பர்களே, பாருங்கள். நன்றி நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த காப்பு பாருங்கள். இந்த காப்பு சிவனும் நந்தியும் ஒன்றா இருக்கிற மாதிரி காப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் போன வீடியோலையே, காப்பு ஃபுல்லாகவே 350 ரூபா தான். நீங்கள் மொத்தமாக எடுத்தீங்கன்னா இதை வந்து 300 ரூபாய்க்கே தருவோம். நீங்கள் ஒரு பீஸாக கேட்டிங்கன்னா தான் 350 ரூபா வரும். மொத்தமாக எடுக்கிறப்ப எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட 300 ரூபா தான். சிங்க காப்பு இது. இது பாருங்கள், வேல் ஒரு பக்கம் பால் வச்சதுருக்கு, ரெண்டு பக்கம் பால் வச்சுருக்குது சிவன் நந்தி. இந்த மாதிரி காப்பு பார்த்திங்கன்னா 12 டிசைனில் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு காப்பு 350 ரூபா ஒத்தி எடுத்திங்கன்னா நம்மக்கிட்ட குரியர் வசதி இருக்குது, அதனால் இந்த ஊருக்கு வேணாலும் நம்ம அமுச்சு வச்சுருவோம். இப்போ வளையல் பாருங்கள், இந்த வளையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 ரூபா பட்டை வளையல். இதிலையே மேலே கண் வச்சுருக்கும்,
ஃப்ளவர் வச்சுருக்கோம், மேலே புள்ளி வச்சுருக்கோம், கட்டிங் பண்ணியிருக்கும், டிசைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட 20 ரூபா வரும், அவ்வளோதான். அதெல்லாம் 200 ரூபா வரும். இது ப்ளெயினாக இருக்கிறதுனால இது 180 ரூபா. இதுலையே பாருங்கள், இந்த டைப்லேயே பாருங்கள், ஒன்று எடுத்து காட்டுறேன், ஒன்று எடுத்து காமிச்சா உங்களுக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இவ்வளோ பட்டை இருக்கும், இவ்வளோ பட்டை உள்ளளவு பாருங்கள், உள்ளேயும் இவ்வளவு பட்டையாக இருக்கும். மேலே அப்படி உப்பல் மாதிரி இருக்கும், உள்ளக்குள்ளே அப்படி பட்டையாக இருக்கும். 180 ரூபா. நீங்கள் மொத்தமாக எடுக்கிறப்ப இதை வந்து 150க்கே தருவோம். இதை மொத்தமானால் ஒரு 20 டிசைன், ஏதாவது 20 டிசைன், 20 ஜதைக்கு மேலே எடுத்திங்கனாலே உங்களுக்கு 150 ரூபா ரேட்டுக்கு தந்துடுவோம். இதுலேயே பாருங்கள், கம்பி வளையல் இது வந்து அதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா டிஃப்ரென்ஸ். அது 180 கொடுக்குறோம்னா இது 190. இதை நீங்கள் மொத்தமாக எடுக்கிறப்ப 160 அந்த ரேஞ்ச் வரும், 160 150 அந்த மாதிரி வரும். கம்பி வளையல் இதுலேயே சின்ன வளையல் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? இது 2x4, 2x6, 2x8 இப்படி 3 சைஸில் இருக்குது. குழந்தைங்களுக்கும் இருக்குது, இதில் பேபி வளையல் அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கம்பிலையும் இருக்குது, இந்த மாதிரி பட்ட வளையலையும் குழந்தைங்களுக்கு கிடைக்குது. குழந்தைங்க வளையல் சொன்னீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி பட்ட வளையல் கிடைக்கும், ஒரு முக்கட்டி மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன். இப்படி காப்பு நம்ம ஒவ்வொரு காப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு காப்பை பற்றி தெரியணுங்கிறதுக்காக. காப்பு ஃபுல்லாகவே 350 ரூபா ரேட்டு தான், மொத்தமாக எடுத்திங்கன்னா 300 ரூபா தந்துடுவோம். அடுத்து சங்கு மோதிரத்தை பார்க்கலாம். இதில் பாருங்கள், சென்ட்ரலில் சேப்புக்கல் வச்சு சுற்றியில் வெள்ளக்கல், சைடில் இந்த மாதிரி பைப்பு இருக்கும். இந்த மாதிரி பைப்பு இருந்தால் இது வந்து ஜென்ஸ் மோதிரம், லேடிஸும் போட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி மோதிரம். இப்போ நம்ம காமிக்கிற எல்லா மோதிரமுமே 70 ரூபா தான், 70 ருபீஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சேப்பு சென்டரில் சுற்றியில் வெள்ளை, இந்த சைடில் இந்த பைப் தெரியுதுங்களா, அதனால தான் 70 ரூபா. இந்த பைப் இல்லைன்னா உங்களுக்கு வந்து 65 ரூபா வரும். அடுத்த மோதிரத்தை பாருங்கள், சென்டரில் பச்சைக்கல், சுற்றிலும் வெள்ளைக்கல், அதே பைப்பு, அதே அதாவது ரிங்கெல்லாம் அதே ரிங் தான். உள்ளே வச்சுருக்கிற நம்ம கல் மட்டும் டிசைன் மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கலாம். இது கல் கொஞ்சம் ஏடிக்கல்லுங்கிறதுனால பாலிஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெளிவாக காட்ட மாட்டேங்குது, அந்த கல் வந்து உங்களுக்கு பாலிஷ் தெளிவாக இதாக மாட்டேங்குது. சரி, அடுத்த மோதிரத்தை பாருங்கள், இது பாருங்கள் மேலே அந்த சேப்பு சென்டரில் வச்சுருந்தோம்னா போன மோதிரத்தில், இதில் நம்ம மேலே வச்சுருக்குறோம் சரிங்களா. அந்த கல் பாருங்கள், ஏடி கல்லுங்கனால அவ்வளோ டார் அடிக்குது. அடுத்து பாருங்கள், அடுத்த மோதிரத்தை பாருங்கள், சென்டரில் ப்ளூ, மேலே சேப்பு, சுற்றியிலும் வெள்ளை, இந்த மாதிரியும் நம்ம வைக்கலாம். இதோட விலையும் 70 ரூபா தான். அடுத்த மோதிரத்தை பார்க்கலாம், உங்களுக்கு இந்த அளவு தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். மேலே சேப்பு வச்சு கீழே ஃபுல்லாக வெள்ளை, இந்த மாதிரி மோதிரம் நண்பர்களே. விரல மாட்டி பார்த்தா இன்னும் சூப்பராக தெரியும் நண்பர்களே. நம்மளோட அடுத்த வீடியோவில் செயின், செயினோட விலை, ஐமன் செயினோட விலை இதெல்லாம் பார்க்கலாம். சரி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.